பொருட்கள் பட்டியல் முடிந்தது, ஆடை பட்டியல் முடிந்தது, ஆபரணங்கள் பட்டியல் முடிந்தது. இன்னொரு பட்டியல் பாக்கி இருக்கு. என்ன பட்டியல்? சாப்பாட்டு பட்டியல். கோடிக்கணக்கா பணத்தை செலவழிச்சு கல்யாணம் பண்றது பெரிய விஷயம் இல்ல. பையன் மார்த்தாண்ட கல்யாணத்துல சாப்பாட்டு விஷயத்துல எந்த விதமான குறைபாடு இருக்கக்கூடாது. சைவத்துக்குனே ஒரு கொட்டையை போட்டு 115 ஐயரை ஒதுக்கிருங்க. அசைவத்தை நாம கவனிச்சுக்குவோம். ஆடு, கோழி, மீன், சுறாவானத்திலிருந்து சோமவானம் வரைக்கும் எந்த விதமான குறைபாடு இருக்கக்கூடாது. அதுதானே அரண்மனை திருமண சம்பிரதாய நடைமுறை, அதுதானே பரம்பரை. சரி, எழுதிக்க. ஆடு 1500, எங்க தாத்தா குடும்பத்தோட வருவார்கள். 1600, எனது மனைவிமார்களும் வருவார்கள். 1700, பையன் வரணும்ல. 1800, அது இல்லங்க, பையன் ஊருக்கு வரணும், அவன ஒரு வார்த்தை கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு ஆடு கோயின்னுகிட்டு. பையன் அடுத்த வாரம் வரத்தான் போறான், முறப்புண்ண கல்யாணம் பண்ணத்தான் போறான். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சின்ன பசங்களா வாய தரங்க, பெரியவங்க எல்லாம் கை நீட்டுங்க, வயசு பொண்ணு முன்னாடி வாங்க. வாழ போற இடம் வலது கால வச்சு வரட்டுமா சார்? என்னது வாழ போற இடமா? வந்து போயிட்டு இருக்க இடம்னு சொல்லுமா? கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கே பரமண்டு போயிட்டு போல் இருக்க. ஹலோ, எஸ் மணி ட்ரை கிளீனிங் ஓனர் தான் பேசுறேன். என்னது சினிமா ஷூட்டிங்க? சரி சரி, கிராமத்திலயா? நோ, அதெல்லாம் முடியாது. போன வைடா. என்ன மச்சா போன்? எனக்கா? உனக்கு தான். என்ன விஷயம்? பல்லாவரத்துல கல்லோடைக்கு ஆள் தேவையா? உன்னை கூப்பிடுறாங்க போறியா? யோ, போன் என்ன விஷயம்? எவனோ சினிமா கம்பெனி இருந்து போன் பண்ணி 180 துணி செலவு பண்ணி உடனே கொடுக்க முடியுமா? நோ டைம். ஏதோ வில்லேஜ்ல ஷூட்டிங்கா? அது உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அவ்வளவு தூரம் எவன்டா போறது? தட்ஸ் நைஸ். இங்கிலீஷா? இங்கிலீஷ்ல உட்கார்ந்து பேசக்கூடாது, இறங்கி நான் பேசுறேன். ஒரு டெம்போ வாங்கி விட்டா டெலிவரி சுலபமா பண்ணிடலாம். ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே? இவங்க ஒரு ஐடியா தலைவி. வேணா, வீணா பொம்பளை போலாத, அப்புறம் அவஸ்தப்படுவே. அனுபவத்தை சொல்றேன் கேட்டுக்க. ஏன் சார், உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா? பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது. எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணிச்சு. எஸ், கோயில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மச்சான கோயிலுக்கு வர சொல்லிச்சு. எஸ், அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு ஏங்கான்னு உழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஏண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டு, நீங்க சொன்ன டயத்துக்கு மேல 5 நிமிஷம் லேட்டா வந்தீங்க, அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான். 5 நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு. எஸ், அன்னில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல. எங்க அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பண்ணிக்கிடு. ஆனா இவர்தான் இருக்கு மச்சான். என்ன இவன் மூஞ்சி அவன் மச்சான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதனாலதான் அன்னில இருந்து நான் இவர் பின்னாலே சுத்திட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் 1 மணி நேரம் வேணாலும் காத்திட்டு இருப்பேன். மச்சான் அதே மாறுது. ரூபா, நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும், அதுக்குதான் நான் உன்ன வேலைக்கு வச்சிருக்கேன். சி, நீ சின்ன பையன் மாதிரி இருக்க, எனக்கு உன்னை பிடிக்கல. பனி சார், ஐ லவ் யூ சார். இந்த பட்டணத்து வாசம் பிடிக்குதுன்னு சொல்ற முதல் ஆளே நீதாப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், நாம எல்லாரு கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும். சரி, ஊருக்கு புதுசா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது, உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். ரொம்ப ஏழைங்க போல் இருக்கு, எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா அண்ணன், நீங்க ஐடியா மணி ஐடியா? நம்ம கிட்ட டிப்போ கணக்குகள் இருக்கு. இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னால இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க. ஐடியாவை பொறுத்து பணம். இதான் உன் தொழிலா? இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. யாரு கூட வந்தாளா? அதான் ரொம்ப குழப்பம். நம்ம தொழில் இது இல்லப்பா. திரும்பி பார், மணி நடமாடும் செலவு நிலையம். இது சும்மா சைடு பிசினஸ். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க, அந்த அழகு மூட்டை போடுங்க. ஐடியா மணி, இப்ப எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். இவ்வளவுதானா அட்வான்ஸ் எடுங்க? எதுக்கு வீடு கட்டணும்? அதுக்கு ஒரு கட்டு கொடு. வீடு கட்டுக்கு ஐடியா குடுக்கறது இல்லையா? வீடு கட்டு இல்லையா, கட்டுனு 1000 ரூபா. இது எனக்கு சிம்பிள் போதும் போனி. ஆமா, ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க? அது வந்து நாங்க விவசாயம், வேற ஒண்ணும் இல்லைங்க. எத்தனை ஏக்கர் தேரும் அதுங்க? எத்தனை ஏக்கர்? 50,000 சொல்லாமா? அப்ப 10,000 சொல்லு. 10,000 ஏக்கர், அவ்வளவுதான். என்னாச்சு? கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா. 10,000 ஏக்கர்? நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சுட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க.
என்னடா வேடிக்கை பாக்குறீங்க, என்ன வித்தியா காட்டுறீங்க? இவங்க ரொம்ப ஏழைங்க, கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை காப்பாங்க, போங்களா போங்களா பரதேசி நாயங்களா. ஆ வாங்க ஏழைகளா. அண்ணே இந்த வார்த்தையை கேக்குறது காதுக்கு எவ்வளவு குளுமையா இருக்கு தெரியுமா? என்ன என்ன போக மாட்டேங்குது என்ன? அந்த தாவா கூட்டத்துல ஒரு வண்டு உட்காந்துருக்கு, அது தாடிங்க. தாடியா? ஏயா அது கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது, அதுல நீ அவனுக்கு பிச்சைக்காரத்தானா? பார்த்தாண்டா எனக்கு இந்த ஆள பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இடமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாடா தாடிதா வண்டாத. வாங்க ஏழைகளா வாங்க, என் வசந்த மாளிகையை பாருங்க ஏழைகளா பாருங்க. ஆஹா அருமையான இடம். இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்காண்டா. அது வந்து நீ பாரு, சுமாரா எடுப்பு, நீ பேச மாறா. உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு, அதான் எனக்கு முக்கியம். ஆமா அது என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க? அது வேற ஒண்ணு இல்ல, இந்த வீட்டுல குடியிருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான். அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன மாதிரி அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். மார்த்தாண்டா வேற வீட்டுக்கு போலாவா? ஓ தம்பி பேர் மார்த்தாண்டனா? ராஜா பேர் மாதிரி இருக்கு. இல்ல இல்ல ஏழ பேர் மாதிரி தான் இருக்கு. அட்வான்ஸ் எடு, அதான் கீழே கொடுத்தேன். யோ அது ஐடியாவுக்கு, இது வீட்டுக்கு. நான் வீட்டுக்காரத்தான் கொடுப்பேன். யோ நான் தான் வீட்டுக்காரன். யோ ஓ வீட்டுக்கா கமிஷனா? ஆமாப்பா, இங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் பூ போற வரைக்கும் கமிஷன் கொடுக்கணும். குடுப்பா. டேய் குடுறா. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டேங்க. பண்ணினே எங்களால அதிகமா வாடகை கொடுக்க முடியாது. எவ்வளவு கொடுப்பீங்க? இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு அஞ்சு கட்டு மாத்திரம். இந்த மாதிரி அஞ்சு கட்டு? ஏன் ரொம்ப கம்மியா இருக்க? இந்த இடத்துக்கு கம்மிதான் இருந்தாலும் ரெண்டு பேரும் நெருங்கி பழகிட்டீங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன். இது பாரு ஏதாவது வேணும் உடனே கேளுங்க. நான் மூணு மணிக்கு சைதாப்பேட்டாத்துக்கு துணிதாக்கி போயிருவேன். மட்டுமா இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன் நாங்க ஏழைங்க தானே? ஆமா நீங்க ஏழைங்கதான், ஏழைங்களேதான். மட்டுமா ஏழைங்களே, பெரிய ஏழை வர்றேன், சின்ன ஏழை முடிஞ்சா வர்றேன். செங்குடா விடிஞ்சதும் காலையில முதல் வேலையா? நாங்க நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம், நான் அப்பாவுக்கு புறா தூது ஆரம்பிச்சிட. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உளுந்து வடைகளும் எனக்காக, அழுக்கு துணிகளும் எனக்காக. கல்யாணி இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. உனக்கு நாஸ்தாவுக்கு நேரமாச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே. அதை விட்டுட்டு நான் பாடும் போது குறுக்கால பே பேனு கத்துனா கேக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏமாச்சான், காலையில மூணு மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடனா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க, கையில துட்டு பொறது போல இருக்கு, சேட்டு சிலுக்கு ஜிப்பாவை வித்துட்டியூட வாய விளக்கண்ண கருப்பா. எவனுக்கோ தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கியா? அந்த வாத்து என்கிட்ட ரெண்டு கிடைச்சிருக்கு. அச்சோ ஏண்டா என் வாய புடிக்கு உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? அடிச்சு அழுக்க தோவிடா. நான் அந்த வாத்த வச்சு இந்த சைதாப்பேட்டை ஆத்தைய விலைக்கு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க மேல கைதெல்லாம் அதுகளையும் விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா இனத்துக்கு இனமும் பெருகும், பணத்துக்கு பணமும் பெருகும். மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தா தம்பி, உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும். அந்த ரெண்டுமே இந்த ஐடியா மணி எட்டுக்கடா. ஐடியா மணினு? ஓ வாங்க ஏழைங்களா, வாங்க ஏழைங்களா, வாங்க வாங்க வாங்க. அப்புறம் ஏழைங்களா பங்களா இல்ல எப்படி வசதியா இருக்க? ரொம்ப பிரமாதமா இருக்கு, நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம். ஆமா நாம மட்டும் காலி பண்ணோம், வேற எவனும் குடி வர மாட்டான். வீடாது என்ன கிணறாது. இவன் மூஞ்சியா சரியில்லை, ஒரு மகமூடி வாங்கி மாட்டு, இவனை திருப்பி விடு. அப்புறம் எங்க புறப்பட்டாச்சு? மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும், அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம். ஒரு வெட்டு. அப்புறம் தம்பி எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும், எத்தனை குழந்தைங்க இருக்கணும், எத்தனை வயசு இருக்கணும்? வயசெல்லாம் முக்கியம் இல்ல, அப்ப தலைதான் முக்கியமா? நான் அவளை புரிஞ்சுக்கணும், அவ என்ன புரிஞ்சுக்கணும். நான் சொல்றதை கேட்க கூடாது, எனக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஐயோ ரொம்ப குழப்பறானே தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது என்ன, விடுதலை விரும்பியா இருக்கணும், சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும். என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன், உனக்கு புரிஞ்சிருச்சா? அழைக்கத்தான் தவறு சொன்னாய, அழைச்சு தவன் தண்ணிக்குள்ள மட்டும் மிதிச்சு போடுவ மிதிச்சு. ஆமா மார்த்தாண்டா அது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஐயோ ஐடியா பண்ணின, உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது? அப்படின்னா இன்னொரு கட்டி வெட்டு. டேய் வெட்டு. ஆமா வேற குழப்பில்ல உனக்கு, என்ன கழிச்சுக்கிறேன் என் குழப்பைய மாத்தி விட்டீங்களே ரெண்டு பேரு. இங்க என்ன பாக்குற, பார்த்த கண்ணு முக்கெல்லாம் சுண்ணாம வச்சு தேய்ச்சு விட்டுருவேன். மாத்தாண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு இடத்துல நாலஞ்சு பொண்ணுங்க இருக்குது, அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன். அங்க நீங்க போங்க, அப்புறம் இந்த ஐடியா மணியை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப பொண்ணு கிடைக்கலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா? வாய பாரு இடிஞ்சு போன டேமாட்டம்.
முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சு அட. ஏய் ஏய் அட சொல்றேன். டேய் சும்மா இருடா. அண்ணா போயிட்டு வரேன். ஆ இருங்க இருங்க. என்ன? என்னப்பா? இப்படியே வா போறீங்க? அவ்வளவுதான். பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க. முதல்ல இந்த ஜடை, இந்த உடை, ரிமோ மாடன அலைங்க. அப்படிங்கறீங்க? அப்படியேங்கறேன். இந்த மாதிரி தச்சு வேலை செய்ய நாலு பேர் வந்துட்டாங்க மச்சான். அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்ச? ஒரு அறிவாளி ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்களா? அதை விட்டுட்டு என்னது எச்சிக்கலத்தனமா மணி நடமாடி திரும்பி தொங்குது? நல்ல சினிமாஸ்கோ பழகு பெருசா, ஆறுக்கு மூணு சைஸ்ல. ஆறுக்கு மூணா? ஆரம்பத்துல அவசங்கமா இருக்க, செத்த பிறகு சுடுகாடு ஆறுக்கு மூணு சைஸ்ல குழி வெட்டுவாங்க. நான் சம்பாதிக்கிறது பிடிக்கல விட்டுருங்கடா, அதுக்குன்னு சுடுகாடு இடுகான்னு சொல்லி ஏன்டா எழுதிக்கடா. மீன் முள்ளு தலையா, கண்ணாடி ஷோகேஸ் ரெண்டு ரெண்டு, பித்தட் அயன் பாக்ஸ் ரெண்டு ரெண்டு, எல்லாமே டபுள் டபுளா போடு. இடையில இரும்பு இரும்பு வந்துட கூடாது. ஏன் மச்சான் இதெல்லாம் வாங்க, உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எப்படியா வந்து கேட்ட கேள்வி மேல கேள்வி கேக்குறேன். என்ன சிரிச்சுட்டே வர்றானுங்க? ஒண்ணு கிடைச்சிருச்சா? நம்ம பொழப்பு அவ்வளவுதானா? வாங்க ஏழைகளா. மணினே நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனேன். கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. என்னது அமைஞ்சிருச்சா? டேய் அவங்க எல்லாம் வேலை விட்டு போச்சுடா, அவங்க எல்லாம் வேலையில போங்க. அண்ணா அண்ணே அந்த பொண்ணு கூட பழகணும், அதுக்கு உங்க ஐடியா வேணும். டேய் அப்படியே உட்கார்ந்து தொடர்ந்து வேலை செய்ய சொல்றா, ஐடியா சேலாக போகுது. ஐடியா கட் பண். டேய் ஒரு கட்டு கொடு. ஆமா இதுக்கு நானே ஐடியா கொடுப்பேன்.